சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவில் மிக செல்வாக்கு மற்றும் கணக்கு வாய்ந்த திரைப்பட நட்சத்திரங்களில் ஒருவராவார். அத்தோடு லட்சாதி லட்சக்கணக்கான ரசிகர்கள் பலம் கொண்ட ஒரு மாபெரும் நடிகர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். டிசம்பர் 12 பிறந்தநாள் காணும் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பக்கா டிவி சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரஜினிகாந்த் மிகுந்த புகழ் மற்றும் அவருடைய நடத்தையும் உரையாடலும் பகட்டான விநியோகமாக இருந்து வரவழைக்கப்பட்டது. அவர் இந்திய சினிமாவின் தனது பங்களிப்பை இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருதை பெற்றார். நடிப்பு தவிர ரஜினிகாந்த் திரைக்கதை ஆசிரியராகவும் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் பின்னணி பாடகராகவும் பணியாற்றினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் ஒரு மராட்டிய குடும்பத்தில் பிறந்தார். இயற்பெயர் சிவாஜி ராவ். அவர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பம் கிராமத்தில் பிறந்தார். அவரது பெற்றோர்கள் ஜிஜாபாய் மற்றும் ராமோஜி ராவ். தந்தை போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியாற்றினார். அவர் 8 வயதில் தனது தாயை இழந்தார். அவர் பெங்களூர் பசவனக்குடியில் ஆச்சாரியா பாத்சாலா செய்து விவேகானந்தா பாலகா சங்கத்தில் தனது பள்ளிப்படிப்பை முடித்தார். அவர் பெங்களூரில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தார். அவர் மேடை நாடகங்களில் கலந்து கொண்டார். திரையுலகில் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு அவர் தனது வீட்டின் அருகே ராமர் அனுமன் கோவிலில் சண்டை பயிற்சி செய்வார். பின்னர் அவர் பெங்களூரு மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஒரு பேருந்து நடத்துனராக வேலை செய்தார். அவர் ஆந்திர மாவட்டம் திருப்பதியில் பிப்ரவரி 26 1981 அன்று லதா பார்த்தசாரதியை தன்னுடைய 31 வயதில் திருமணம் செய்தார். மற்றும் அவர்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் என்ற 2 மகள்கள் உள்ளனர். லதா தற்போது ஆசிரமம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார். அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நடிகர் தனுஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவரது 2வது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் திரையுலகில் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் கிராபிக் டிசைனராக உள்ளார். அவரது தாய்மொழி மராத்தி என்றாலும் அவர் இன்னும் எந்த மராத்தி படங்களிலும் நடிக்கவில்லை. ரஜினிகாந்த் மொத்தம் 190 திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி, ஆங்கிலம் மற்றும் பெங்காலி ஆகிய படங்களில் நடித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தின் முதல் படம் 1975 அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் ஒரு புற்றுநோயாளி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். அவர் தனது சொந்த குரு அல்லது வழிகாட்டி கே பாலச்சந்தர் என்று ரஜினிகாந்த் குறிப்பிடுவார். 90களின் போது வெளியிடப்பட்ட அவரது திரைப்படம் பெரும்பாலானவை குறிப்பாக தளபதி, மன்னன், அண்ணாமலை, உழைப்பாளி, வீரா, பாட்சா, முத்து, அருணாச்சலம், படையப்பா மிகவும் வெற்றிகரமான திரைப்படங்களாக இருந்தன. ரஜினிகாந்த் முதல் முறையாக திரைக்கதை எழுதி பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்த படம் 1993 வெளிவந்த வள்ளி திரைப்படம். இந்திய நடிகர்களுள் சினிமாவில் 4 வெவ்வேறு வடிவங்களில் தோன்றிய முதல் நடிகர் ரஜினிகாந்த். கருப்பு மற்றும் வெள்ளை நிறம், 3D மற்றும் மோஷன் கேப்சர் கலந்த ஒரே படம் கொச்சடையான். ரஜினிகாந்த் அடுத்து லிங்கா என்ற தலைப்பில் ரவிக்குமார் இயக்கத்தில் நடித்தார். ஆனால் தொடர்ந்து 2 படங்களும் தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து தானு இயக்கத்தில் அதிக பொருள் மற்றும் விளம்பர செலவில் ரஜினி நடித்த கபாலி திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. விருதுகள். ரஜினிகாந்த் பெரும்பாலும் தமிழில் பல படங்களில் பல விருதுகளை பெற்றுள்ளார். 1984 சிறந்த தமிழ் நடிகருக்கான தனது முதல் பிலிம்பேர் விருது நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படத்திற்காக. 1984 கலைமாமணி விருது பெற்றார். 1989 எம்ஜிஆர் விருது பெற்றார். 1995 கல்வி செல்வம் விருது பெற்றார். 2000 பத்மபூஷன் விருது பெற்றார். 2007 சிவாஜி படத்திற்காக பிலிம்பேர் விருது பெற்றார். அதே 2007 ராஜ்கபூர் விருது பெற்றார். 2010 எந்திரன் திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருது பெற்றார். 2013 25 கிரேட்டஸ்ட் குளோபல் வாழ்க்கை கதைகள் ஒன்று என NDTV விருது பெற்றார். 2014 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றார். இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் நம் நாட்டிற்கு வாங்கி கொடுத்த பெருமைகள் எண்ணற்றவை. அவருடைய இந்த பிறந்த நாளில் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களில் நாமும் ஒருவர் என்பதில் பெருமிதம் கொள்வோம்.